சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட பிஜேயுடைய கருத்துமாறல இருக்குது. எதை எப்படி ஏத்துக்கிறது, மேல என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரியல. அதை வந்து புரிய வைங்க மேடையில. சைபுத்தீன் ரஷாதிய மிரட்டி என்ன செய்ய போறார்? ஒரு சாதாரண அர்த்தம் இங்க வந்து பாருங்க, சொல்லுங்க எதனால இப்படி பிரிஞ்சு நிக்குது. நற்காரியத்தை வரவேற்கிறோம், இதையெல்லாம் மார்க்கத்துக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய பணியை வரவேற்கிறோம். இது அரசியலாக்கி மிரட்டல் உருட்டல் கொலையெல்லாம் நடக்குது. எங்க பாக்கல பங்களாதேஷ்ல அடிச்சு கொலை பண்ணாங்க, என்னையா தமிழ் அது. இப்படியா அரசியல் கட்சியோட மோசமா போச்சு? அல்லாஹ் ரசூலுடைய பேரை வச்சுக்கிட்டு அவர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த தபலியுடைய இன்றைய தலைவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட பிஜேயுடைய கருத்துமாறல இருக்குது. எதை எப்படி ஏத்துக்கிறது? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜமாஅத்தை வழிகெடுக்க விட்டுட்டு தூர் சீனாவுக்கு போனது தப்புன்னு பேசுறாரு, இதை எப்படி சகிக்கிறது? ஒரு நபி, இவ்வளவு பெரிய நபி, பனி இஸ்ரவேலர்கள் மிகப்பெரிய உன்னதமான நபி, மக்கான ஐந்தல்லாஹி வஜீஹா, அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெற்ற மிகப்பெரிய நபி, அவரை பத்தி ஒரு பேசுறாரு. உடைய வாட்ஸ்அப்ல வந்திருக்குது, நம்ம படிக்கிறோம். பனி இஸ்ரவேலர்களை அங்கே ஹார்மோன் அலி இஸ்லாத்துக்கு விட்டு போட்டு இவர் தூர் சீனாவுடைய அல்லாவை போய் சந்திக்க போனது மிகப்பெரிய தப்புன்னு பேசுறாரு. இந்த தப்பு அல்லாவுக்கு தெரியலையான்னு நம்ம கேட்கிறோம். இது தப்புன்னு தெரிஞ்சிருந்தா அல்லாஹ் அங்கேயே நில்லுன்னு சொல்லியிருப்பானா இல்லையா? அப்ப யாரு மேல பேச வந்துட்டீங்க? இதை எப்படி செய்ய சொல்றீங்க? இதை எடுத்து சொன்னா தமிழுக்கு எதிரிங்கிறதா? என்னங்க விளங்க வேண்டாம். தமிழர்களை வெளியே போய் ஊரை விட்டு வெளியே போனாதான் உன் தௌபா கபூல் ஆகும்னு பேசுறீங்க. அப்ப இந்த 100-125 வருஷத்துக்கு முன்னால தமிழ் இல்லாத காலத்துல தௌபாவே யாருக்கும் கபூல் ஆகலையா? எப்படிங்க கொண்டு போறீங்க இந்த மார்க்கத்தை? அதற்கு சொன்ன மாதிரி களம் கிடைச்சிருச்சு, மேடை கிடைச்சிருச்சு, மைக்கு கிடைச்சிருச்சு, நான் வந்ததெல்லாம் பேசுறதா? அனாவசியமான பேச்சுக்கள். அல்லாஹ் அக்பர்.